மீன ராசி நேயர்களே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் நிறைய விஷயங்கள் நன்றாக இருக்கும். உங்களுடைய ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க. அந்த ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மன ஆனந்தம் கிடைக்கும், ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி உங்கள் திங்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸ் இருக்குது இல்லை எந்த ஒரு பிரச்சனை வருதுனாலும் அதை குயிக்காக திங்க் பண்ணி உங்களால் அந்த ப்ராப்ளத்துலேருந்து கடகடன்னு வெளியில் வர முடியும். அண்ட் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் கொஞ்சம் பேசுவீங்க, அந்த தேவையில்லாமல் பேசுகிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அப்படி குறைச்சிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நன்றாக இருக்கும். இல்லை அதையும் தாண்டி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத நிறைய பிரச்சனைகளில் போய் மாட்டுப்பீங்க. அதாவது சொல்லுவாங்க தெரியுமா, உங்களுக்கு வாயில் தான்ப்பா சனி அப்படின்னு. அந்த மாதிரி தேவையில்லாமல் ப்ராமிஸ் பண்ணுறதோ இல்லை மற்றவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை கமெண்ட் பண்ணிட்டு போகிறத நீங்கள் சீரியஸாக எடுத்து நீங்கள் வந்து தேவையில்லாமல் அதுக்கு போய் திருப்பி ரிவர்ட் கமெண்ட் கொடுக்குறதோ அந்த மாதிரி எதாவது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலும் மேலும் நிறைய பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஸோ அந்த ஸ்பீச், அந்த பேச்சு தன்மை அப்படின்றத கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கேன், நான் வந்து ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக இருக்கேன் சொல்லி நிறைய பேர் ஹர்ட் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆகிவிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மற்றவங்கன்னே நினைக்கிறாங்க அவங்களுக்கும் அவங்களுடைய பவுண்ட்ரிஸை நம்ம ஸ்டெப் பண்ணுறோமா அப்படின்னு கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி பக்குவமாக பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய மற்றவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த பேச்சுத்தன்மை கொஞ்சம் குறைக்கிறது மிகவும் நல்லது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்றவங்க கூட ஒர்க் பண்ணும்போது தேவையில்லாத அன்னெசரியான இஷ்யூஸ் வரும். உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க அண்ட் அதே மாதிரி உங்களுக்கும் உங்களுக்குடைய சப்ஆர்டினேட்ஸாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய பாஸாக இருக்கட்டும் அவங்க கூடலாம் உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கூட இருக்கிற நிறைய பேருக்கு இந்த இஷ்யூஸ் வரும். ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாமே குறைக்கணும் அப்படின்னா குரு பகவானுக்கும் ராகு கேத்துக்கும் விளக்கு ஏற்றிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த இஷ்யூஸ் எல்லாமே குறையும். அப்படி இல்லைன்னா யார் கூடயும் உங்களால் ஒர்க் பண்ண முடியாது, ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவீர்கள். அண்ட் ஆஃப்டர் 19ஆம் தேதிக்கு அப்புறத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுத்தன்மை ஸ்லோவாக வந்து ரெக்கவர் பண்ணுங்க. இனிஷியல் டேஸில் நீங்கள் பேசுகிறது எல்லாமே உங்களுக்கு பாதகமாக தான் முடியும். பட் 19ஆம் தேதிக்கு அப்புறத்துலேருந்து நீங்கள் பேசுகிறது தான் உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அண்ட் அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணுவீங்க. உங்கள் ஒர்க்கோ உங்கள் பிஸ்னஸ்னால நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணுவீங்க. அண்ட் அதே இன்கம் வந்து நீங்கள் தேவையில்லாமல் செலவு பண்ணுறதுனால நிறைய நஷ்டப்படுறதுக்கான அமைப்பும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதாக பண்ணுறீங்க அப்படின்னா செக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நன்றாக அமையும். இல்லை எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வீணாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். அண்ட் அதே மாதிரி 16, 17, 18, 19 இந்த 4 நாட்களும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதில் 16ஆம் தேதி ஈவினிங்லேருந்தான் உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அதே மாதிரி 21ஆம் தேதி ஈவினிங் மேலே உங்கள் வீட்டில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் தேவையில்லாமல் பேச வேண்டாம், மற்றவங்களுடைய பவுண்டரிஸை செக் பண்ணிக்கோங்க. ஓவர் ஸ்டெப் பண்ணிங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்ஸில் நிறைய எண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. இதுவரை 12 ராசிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொது பலன் பார்த்தோம். இது போன்ற 12 ராசியுடைய பொது பலன்கள் நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அதுவரை விடை பெறுகிறேன். உங்கள் ஜோதிடர் ஆஞ்சநேயா. நன்றி, வணக்கம்.